ஹலோ ஹால், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்ப்ளி சுரேஷ் யூடியூப் சேனல். யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நம்மளும் நிறைய வீடியோ டெய்லி பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்மளும் ஏன் யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. சரி, யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு டிசைட் பண்ணிட்டோம். சரி, ஒரு ரீசெண்டாக ஒரு கேமரா ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பழைய கேமராவை விற்றுட்டு புது கேமரா வாங்கியாச்சு. சரி, கேமராவும் வாங்கி ஒரு மாதிரி செட்டப்பும் பண்ணியாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டப்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன போடுறது வீடியோ அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுலேருந்தே போடுவோம், நம்மளோட நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. ரைட், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் புத்தகம் படிக்கிறது பிடிக்கும், ஸோ அதுலேருந்தே எதனா பேசுவோமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. ஸோ புது கேமராவில் மொதல் வீடியோ எதனா ஒரு புத்தகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி யோசிக்கும் போது எனக்கு டக்கு ஞாபகத்தில் வந்தது பார்த்திங்கன்னா திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோற்று கணக்கு சிறுகதை, அதன் ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அட்டகாசமான கதை. எல்லோரும் படிக்க வேண்டியதுன்னு இல்லை, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தாராளமாக படிக்கலாம் யார் வேணாலும். ஸோ கதைக்குள்ளே போகலாமே. ஸோ அந்த கதை சோற்று கணக்கு, அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரத்தில் வந்து கத்தியல் சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலில் என்ன தனித்துவமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டலில் நீங்கள் போகலாம், சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே வரும்போது பணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த கல்லாப்பட்டி வச்சுருக்கிற இடத்துல ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை போடலாம். இல்லைன்னா நீங்கள் பணம் கட்டணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் பாட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 60-70களில் இந்த கதை நடந்திருக்கு. இந்த கதை நடக்கிறதா ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ கெத்தல் சாஹிப் இந்த மாதிரி பணம் வாங்காமல் ஹோட்டல் நடத்துறதால அங்கே இருக்கக்கூடிய உணவு வந்து மலிவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு, உணவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கெத்தல் சாஹிப்பே வந்து நேரில் போய் பார்த்து அவரே வந்து பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்து சிறப்பாக வந்து சமைச்சு மக்களுக்கு போடுறாரு. அதில் ஜெயமோகன் அவர்கள் என்ன வியக்கிறாருன்னா, பல வருஷங்களாக அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய உணவகத்தில் இருக்கக்கூடிய உணவோட சுவை அப்படி முதல் தரத்திலே இருக்குது, குறையவே இல்லை அப்படின்ட்டு நினச்சி ஆச்சரியப்படுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய சேட்டை பண்ணுற மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு பணம் போடாமல் பணத்துக்கு பதிலாக வெள்ளை காகிதத்தை அந்த உண்டியலில் போட்டு போயிடுறது, சாப்பிடாமலே பணம் கட்டாமலே பல வருஷம் சாப்பிட்டுட்டுருக்கிறது, இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கெத்தியல் சாஹிப் இருக்கார்லே, அவருக்கு அதை பற்றி அந்த மாதிரி மக்கள் வராங்க போகிறாங்க எதுவுமே இந்த மாதிரி பணமே கொடுக்க மாட்டாங்க அதை பற்றி ஒரு எண்ணமும் கிடையாது அவருக்கு. அதை பற்றி அவர் யோசித்து பார்த்ததே கிடையாது. அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நடத்துகிறாரு போல் ஹோட்டல். ஈவினிங் வந்து ஒரு 7-10 வரைக்கும் நடக்குது போல். ஸோ அந்த ஹோட்டல் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஹோட்டலை சுற்றி நிறைய பேர் பக்கத்து கடைகளில் நிறைய மக்கள் வந்து அந்த ஹோட்டல் திறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹோட்டல் திறந்ததுமே கும்பல் கும்பலாக கடைக்குள்ளே போவாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே முடிஞ்சால் பணம் கட்டிட்டு வருவாங்க, இல்லைனா அப்படியே வந்துடுவாங்க. இதுதான் அந்த ஹோட்டலோட நடைமுறை வழக்கம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை வந்து மையமாக வச்சு அந்த கதை வந்து நகருது. ஸோ இந்த கதையோட கதாநாயகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கார். கிராமத்துலேருந்து அவருடைய அப்பா வந்து அவரை கிராமத்துலேருந்து நகரத்துக்கு கூப்பிட்டு வரார். எதுக்கு கூப்பிட்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மேற்படிப்புக்காக
நகரத்துக்கு கூப்பிட்டு வராங்க. எங்கே கூட்டிகிட்டு வராங்கன்னா, அவங்களோட சொந்தக்கார வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சொந்தக்கார வீட்டில் இருக்கக்கூடிய அவர் மாமா வந்து, அதாவது அவரோட மாமா வீடு தான் அது. ஸோ அந்த மாமா வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவங்க மாமாவை வந்து இவங்களோட கதாநாயகனோட அப்பா வந்து சின்ன வயசில் எடுத்து, ஐ மீன் சின்ன வயசில் அவர் படிக்கிறதுக்காக உதவி பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்க மாமாவும் மறுக்க போகிறதில்ல கதாநாயகனுக்கு அங்கே அவங்க வீட்டில் தங்கி எதனா ஒரு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறதில் அவங்க மாமா மறுக்க போகிறதில்ல. ஸோ கதாநாயகனும் அந்த வீட்டில் போய் தங்குறாரு. தங்கிட்டு அங்கே அவருக்கு என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரியான அவமானங்களை சந்திக்கிறாரு, என்ன மாதிரியான கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, கெத்தியல் சாஹிப்போட ஹோட்டல் வந்து அவருக்கு எப்படியே தெரிய வருது, அண்டு அந்த ஹோட்டலில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு பணம் கொடுத்தாரா இல்லையா, எத்தனை வருஷம் சாப்பிட்டாரு, அவர் வாழ்க்கையில் ஜெயித்தாரா, அவர் டிகிரியெல்லாம் முடித்தாரா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பதில்களை வந்து கதையில் கொடுத்துருக்காரு எழுத்தாளர். ஸோ எல்லோரும் தாராளமாக இந்த கதையை படிக்கலாம். ஸோ இந்த கதை படிக்கும் போது எனக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது நான் வந்து ஹாஸ்டல்லையோ இல்லை எங்கேயோ தனியாக ரூம் எடுத்தோ பெருசாக நான் தங்கி படிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் காலம்தான் வந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கி படிச்சிருந்தேன். அந்த மாதிரி வெளியே இருக்கும் போது நான் சாப்பிட்ட ஹோட்டல்கள் அண்டு காலேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வரும்போது சென்னையில் ரூம் எடுத்து தங்கி அங்கே பெரும்பாலும் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருக்கேன் நான் வெளியே. ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்களில் சாப்பிட்ட இடங்கள், இந்த மாதிரி வெளியே வெளியே சாப்பிட்ட இடங்கள் அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அடிக்கடி ஞாபகத்துக்கு வருது. இந்த கதை படிக்கும் போது ஞாபகம் வந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆச்சு இந்த கதை படிக்கும் போது. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கதை படிக்கும் போது உங்கள் லைஃப்லேருந்து நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கதையை வந்து படிங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க டெக்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இது ஆடியோ புக்காக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆடியோ புக் லிங்க் கொடுத்துருக்கேன். தமிழ் ஆடியோ புக் யூடியூப் சேனலில் இந்த கதையை வந்து ஆடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் கேட்கலாம். ஸோ யா, தட் இஸ் ஆல். இந்த பதிவில் அதுதான் பேசணும்னு நினச்சேன். ஸோ வெற்றிகரமாக பேசிட்டேன். ஸோ மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.